Hi, hello guys, welcome and welcome back to Hi Universe YouTube channel. In the video, we have a superb packing job opportunity. So, in the job, you can apply easy and in the job, you can work from home and permanent work. So, weekly, you can earn 8,000 rupees opportunity. And if you have investment compulsory, in the job le join pandradhukku ungalku sila mukkiyamaana regulations adhavadhu rules and regulations ellame irukum adha correct ah follow pannada ungalku idhila job abringadhu kadikum adhu enna abringadha one by one ah indha video la paakalam so video va skip pannama neenga full ah watch panikonga appo dhaan nama channel la podakoodiya videos ayum neenga paaka mudiyum and pathingina indha job ku ungalku thevapadakoodiya details ayum ungalala clear ah vandha paathuka mudiyum so video ku la poradhukku munadi nama channel la subscribe pannama video paakringana odane video ku kila theriyira subscribe button ah press pannittu pakkathula inni blog bell symbol press பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய वीडियोस எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன்ல வரும் சோ நீங்க அத பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஆஃபருக்கு அப்ளை பண்றதுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம இத பத்தின ফুল டீடைல்ஸ் 1 பை 1 பார்க்கலாம் ஓகே गाइस சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இதுல ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த மாதிரியான ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய அப்ளக்கட்டு வகைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அத வந்து நீங்க வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய ஜாப் தான் வந்து இந்த வீடியோல பாத்துக்கிட்டிருக்கோம் சோ இந்த ஜாப்க்கு பாத்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் சைந்த பீப்பிள்ஸும் எலிஜிபிள் தான் சோ கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லிருக்காங்க அண்ட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க சோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து சில ஏஜ் லிமிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து லேடிஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே உள்ள பீப்புள்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கிடைக்கும் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அண்ட் வந்து உங்களுக்கு மினிமம் ஏதாவது ஒரு ஜாபில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 1 இயருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் ஏன்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஏதாவது ஒரு ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதை நீங்கள் வந்து பேக் பண்ணணும் என்ன குவான்டிட்டி வைஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி 8,000 சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்களா அல்லது நீங்கள் பேக்கிங் பண்ண அந்த பர் டேக்குக்கான பேக்கிங் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆன உடனே டேரெக்டாக வந்து ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஸோ ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கும் சரி அண்ட் அந்த பார்சல்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணுறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது கரெக்டான சைஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பண்ணணும் இதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் மாதிரி வந்து அளவு இருக்கும் அந்தது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும் அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டிஸில் பேக் பண்ண சொல்கிறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஸ்மால் சைஸ் அப்படின்னா அதில் ஒரு 500 அண்ட் பிக் சைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் கொடுப்பாங்க ஸோ அதை கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் வீக்லி வந்து இவங்க சொல்கிற மாதிரியான சேலரி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கான சேலரி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சில முக்கியமான டார்கெட்டும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் மெட்டீரியல் மாதிரி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் பண்ணணும் ப்ளஸ் அதுக்கான ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி யார் வந்து கரெக்டான சைஸில் அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் வந்து பேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதில் நீங்கள் டைமிங் வந்து டிலே பண்ணிட்டீங்க இல்லது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க மேபி உங்களுக்கு ஜாப் வந்து கேன்சலேஷன் ஆகிடும் அப்படி இல்லைனா வந்து வெயிட்டிங்கில் வந்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் வந்து பேக்கிங் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அப்ளை பண்ணுவீங்க பட் கம்பெனிக்கு நீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியான பீப்புள்ஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுக்கும்போது
அதில் யார் பெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ, ஸோ கரெக்டாக வந்து யார் அவங்க சொல்கிற அளவுகளில் குவான்டிட்டி வைஸ் ப்ளஸ் அவங்க சொல்கிற அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பர்ஃபெக்ஷனாக பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜாப்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கம்பெனி சைடில் சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த 2-3 டேஸ்க்குள்ளே அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். பட் எவ்வளோ பேக்கிங் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அளவுகள் வந்து சொல்லலை. பட் ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த 2-3 டேஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒர்க் கிடைக்கணும். ப்ளஸ் நீங்கள் அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து பேக் பண்ண அந்த ஒரு பேக்கிங்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேலரியோடு சேர்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது ஆஃப்டர் பேக்கிங்க்கு அப்புறம் சேலரியோடு சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் லேடிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக இருக்குது. தென் உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா, டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே, இந்த ஜாபில் ஈஸியாக உங்களால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஜாபை ஃபேமிலி மெம்பர்ஸாக குரூப்பாக சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ எப்போ எந்த டைமிங்கில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களோ பண்ணலாம். பர் டேக்கு நீங்கள் ஒரு 3-4 ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களுக்கான இயர்னிங்ஸ் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை வந்து எப்படி உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் வந்து தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லிங்க் எடுக்க தெரியலை அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் வந்து லிங்க்கு மேலேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழில் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ அதில் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஒன் டைம் அதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து மெயில் வந்து கம்பெனியோட மெயில் தான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் மெயில் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ உங்களோட மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஃப்ரம்ல வந்து நம்மளோட மெயில் வந்து இருக்கும். டூவில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயில் வந்து இப்போ நம்ம வந்து என்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்பெனியோட மெயில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயில் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ மெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அண்ட் நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே மெயில் வந்து கொடுத்துருப்பேன். கரெக்டான மெயில் தான் கொடுத்துருப்பேன். அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஒரு லெட்டர் நீங்கள் மிஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி நாட் ஃபவுண்டு இல்லை இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதை கிளியராக நீங்கள் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ் லிமிட், தென் உங்களோட ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்களா அல்லது ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த டாப்பில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில், ஸோ இதுதான் சென்ட் பண்ணுற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் மெயில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் வழியாக அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கிங் ஜாப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். பட் ஆனால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு மினிமம் ஒரு 15 டேஸ் ஆச்சும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.